உலகம் முழுக்கவே அப்ராக்சிமேட்டாக 19 லட்சம் மக்கள் கிட்டத்தட்ட சால்ட் எக்ஸசிவாக கன்சம்ஷன் எடுக்கிறதுனால உயிரிழக்கிறாங்கன்னு தெரிய வருது. எக்ஸசிவாக சால்ட் கன்சம்ஷன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? அப்போது டெய்லி ஒரு சராசரியான நபர் எவ்வளோ சால்ட் எடுத்துக்கணும் அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ளே எழலாம். மருத்துவர்களை கேட்டப்போ அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு நபர் 2500 மில்லிகிராம் அளவுக்கான சால்ட், அதாவது ஒரு ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவு சால்ட் தான் ஒரு நாளைக்கு எடுக்கணும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதோட இப்போ ஹைப்பர்டென்ஷன், பிபி இருக்கிறவங்க, டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, கிட்னி ஃபெயிலியராக இருக்கிறவங்க, இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் எல்லாம் 1500 மில்லிகிராம்க்கும் குறைவான சால்ட், அதாவது அரை டீஸ்பூனுக்கும் குறைவான சால்ட் தான் ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு WHO பரிந்துரைக்கிறாங்க. நம்ம உடலுடைய செல் ஃபங்க்ஷனுக்கு தேவையான ஒரு முக்கியமான எலிமெண்டாக சோடியம் திகழ்து. இந்த சோடியம் சால்ட்ல மட்டும்தான் அதிகமாக இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை, பால், இறைச்சி வகைகள் மற்றும் மீன் வகைகள்லையும் இருக்கு இந்த சோடியம். ஆனால் இந்த சோடியம் வந்து எக்ஸசிவாக அளவுக்கு அதிகமாக உபயோகப்படுத்துகிறப்போ ஹார்ட் ஃபெயிலியர், மூளைக்கு ஏற்படக்கூடிய இந்த ஸ்ட்ரோக் அப்படிங்கிற டிசீஸ், அது மட்டும் இல்லாமல் ப்ரீமெச்சியூர் டெத், இளம் வயது மரணங்கள் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு WHO எச்சரிக்கிறாங்க. இதனால் நம்மளுடைய சோடியம் இன்டேக்கை வந்து கண்டிப்பாக ட்ராக்ல வச்சுக்கணும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சால்ட் இல்லாமல் ஃபுட் எடுத்துக்கிறதுங்கிறது முடியாத விஷயம்தான். ஆனாலும் கூடுமான வரைக்கும் உப்பின் அளவை வந்து நம்ம உணவில் குறைச்சிக்கிறது உடல் நலத்துக்கு நல்லது மட்டும் இல்லாமல், நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரி ஹார்ட் டிசீஸ் ஆகட்டும், பிபி, டயபெட்டிஸ் மாதிரியான வியாதிகளும், ஸ்ட்ரோக் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும், ப்ரீமெச்சூர் டெத்துக்கெல்லாம் வந்து வரதுக்கான வழிகளை வந்து குறைக்கும் அப்படின்னு WHO குறிப்பிடுறாங்க.